ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான குழம்பு ரெசிபி தான். இது வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் நெஞ்செரிச்சல், குடல் சம்பந்தமாக, செரிமான சம்பந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது வந்து மணத்த தக்காளி கீரை குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்சர் இருக்கிறவங்க காரத்தை கம்மி பண்ணுங்கள், பச்சை மிளகாவையும் கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே எரியும். அப்புறம் இஞ்சி, மிளகு, இது எல்லாமே அளவாக சேர்த்துக்குங்க. அளவான்னு சொல்கிறத விட ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்குங்க. புண்ணு ஆறுற வரைக்கும், புண்ணு இருக்கும்போது இங்கே காரம் மேலே மேலே சாப்பிடும்போது ரொம்பவே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். இந்த குழம்பை வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும், வாயில் இருக்க புண்ணு, வயிற்றில் புண்ணு இருக்குன்னா தான் வாயிலையும் புண்ணு வரும், ப்ளஸ் வந்துட்டு வாயெல்லாம் ஸ்மெல் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இல்லை, நாங்கள் நார்மலாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நிறைய பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது அரிசி கழுவுன 2வது தண்ணி, அதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்த தக்காளி கீரையை நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கீரை நல்லா வேகணும். சில பேர் இது கூட மிளகு, சீரகம், தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன், மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், சீரகம் போடலை. எனக்கு வந்து ஸ்பெஷலாக அது ஏதோ ரசம் கீரை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, அதனால தான் நான் சீரகத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மணத்த தக்காளி கீரை குழம்பு. கண்டிப்பாக அல்சர் இருக்கிற எல்லாரும் இதை சாப்பிடுங்க, சீக்கிரம் குணமாயிடும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேஸ்டெல்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது, உடம்பு நல்லதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜெர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.